இல்ல மேக் இட் அ ஹேபிட், நைட்ல படுக்கும் போது சார்ஜிங் போட்டு வைக்கணும், எப்பவும் ஹேபிட்டா இருக்கும். அதுவும் சரி, ஹெட்செட் சரி, ப்ளூடூத் ஹெட்செட் சரி. ஆமா சார், ரெண்டு சார் வணக்கம் பண்ணி சார். அதனால தான் என்ன சார் வெல்கம், குட் மார்னிங். ஆ சார் வணக்கம், மணியல் சார். வணக்கம் மணியல் சார். வணக்கம் சார், வணக்கம் 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 வணக்கம். வாக்கிங்கில ஒரு சாதனை இதுதான் நடக்கும். ஏய் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கப்பா. சார் வணக்கம் சார். சிங்கப்பூர் நடக்கு, சிறிலங்கா நடக்கு. அப்போ கூடுவாஞ்சேரி நடக்குது, சென்னை கூடுவாஞ்சேரி. கூடுவாஞ்சேரி கிடையாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். இங்க பாருங்க சிறிலங்கா வந்தாச்சு. சிறிலங்கா குட் மார்னிங். குட் மார்னிங், வீடியோ அனுப்புங்க, வீடியோ அனுப்புங்க, வீடியோ தான். ஸ்ரீலங்காவில வந்து இது உலக சாதனை மாவட்டபுரம் கோயில் போட்டுருங்க. மார்க்கோஸ்ல போட்டு விடுங்க சார், சொல்லுங்க. இல்ல இந்த லிங்க மார்க்கோஸ்ல போட்டு சொல்றா, இல்லடா எம்எம்ஜில போட்டு விடுங்க. எம்எம்ஜில எம்எம்ஜில போடலாம் சார். ஆல் எம்எம்ஜில போட்டு விடுங்க. காலைல ஏற திறந்தா என்னன்னு பாக்கட்டும். ஸ்ட்ரைட்டா சர்ப்ரைஸ், நோ இன்ஃபர்மேஷன். சந்தோஷ் அங்க எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்போ என்ன என்ன எத்தனை மணி சிங்கப்பூர்? இப்போ 8:30 சார், 8:35. ரெண்டு மணி நேரம் டிஃபரன்ஸ் சார். ஆமா, ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி நிக்காங்க. பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புது புது அனுபவங்கள் சார். எல்லாரும் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கி வேண்டியதான் கம்ப. நான் அதான் சொல்ல வந்தேன், எப்படி கையில இருந்து தூக்கிட்டு இவ்வளவு நேரம் போறது அப்படி. இது மாதிரி எப்படி சார் யோசிக்கிறீங்க நீங்க? இந்த மாதிரி எல்லா நாட்டுல உள்ளவங்களையும் பூணு வச்சு நடக்க விடுறதெல்லாம் அது எங்க? அதான் புலோல வருது, வேற எங்க இருந்து யோசிக்க? ரூம் போட்டா யோசிக்கிறாங்க அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு மதர் மதர் இஸ் நெசசிட்டி ஆஃப் ஆல் இந்தியன் நேஷன் உண்டு. இன்னைக்கு ஆக்சுவலி ஜூம் வந்து இன்னைக்கு வர்றது காரணம் வந்து ஸ்ரீ வரன் சொன்ன உடனே கண்டிப்பா. அப்புறம் சந்தோஷமா இருந்தா அப்ப கண்டிப்பா ஜூம் போடுங்க. அது வந்து நர்மா மேம் எடுத்த ஸ்டெப் தான் அது. All credits goes to Narma ma'am. சார் நான் சிங்கப்பூர் கட்டடா அந்த கீர் கட்டதே. ஆட்டுங்க கட்டுங்க, கண்டிப்பா கட்டுங்க, நாங்கள பாத்துக்குறோம். இதுதான் worker quarters, இப்படி தான் இருக்கும். இங்க இருங்க, நான் பாத்துக்குறேன். ஓஹோ ஓஹோ, இங்க வந்து மொத்தம் 8000 பேருக்கு மேல தங்கி இருக்காங்க. ஒரு ஒரு பில்டிங் வந்து 4 மாடி. பா பேரு கேட்டலாம் தெரியுதா?
இந்த படிக்கடிக்கல தான் ஆமா வெளியில அப்பலாம் போக முடியாது ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை கீழே விட்டாங்க எல்லாரையும் இது போல மொத்தம் 8 பில்டிங் இருக்கு சார் 8 பிளாக் இருக்கு சார் தனியா இருக்கும் ஒரு ஏரியா நம்ம சொன்னா ஆலங்கர் இருக்கு உள்ளதுக்குள்ள போனா கொஞ்சம் வெளியில போகணும் அனதர் பர்சன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா யாரு வை அது யாரு வைகுந்தநாதன் வராங்க வாசன் நான் தான் அனுப்பின லிங்க் வர சொல்லி ஓகே 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 கிரேட் தமிழ்நாடு இருக்கவங்க தூங்கிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா இருந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க பாருங்க சார் எனக்கு தெரிஞ்சு நாடு நாடா வாக்கிங் போறது இதா இருக்கு நினைக்கிறேன் சார் சார் இன்டர்நேஷனல் வாக்கிங் னு போட்டலாம் இன்னைக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நல்ல நாள் இப்போ தெரியும் கிளியரா ஆ எஸ் சூப்பர் சரி இதுதான் சார் இருக்கும் நான் வந்து சொல்லுங்க இங்க கொரோனா இல்லாட்டினா இப்போ திருவிழா அளவுக்கு இருக்கும் கூட்டம் இந்த சைட்லாம் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கும் சண்டே எல்லாம் இன்னைக்கு சமையலுக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கும் இன்னைக்கு கொரோனால யாரும் வர முடியாது வெளியில ஒரு ரெண்டு மூணு பிளாக் மட்டும் தான் வெளியில விட்டுருக்காங்க சரி 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 அதுல அந்த வெளியில போற பிளாக் என்ன இருக்கா நானும் தப்பிச்சுட்டேன் இல்லைன்னா அந்த இடம் அங்க ரிலாக்ஸேஷன் ஆகிட்டா சந்தோஷ் இன்னைக்கு நினைக்கிறேன் சிஸ்டத்துல அந்த கேலரி வச்சு போட்டோ எடுக்கலாம் மொபைல்ல எடுக்க இப்ப அத தான் பாத்துட்டு இருக்கேன் முடியல மொபைல்ல நான் என்ன பண்றீங்களா சார் எல்லாருக்கும் ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போட சொல்லிடுங்க அதுதான் கரெக்டா இருக்கும் ம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நர்மா ஆ ஜூம் ரெக்கார்ட் பண்ணுங்க க்ளவுட் ரெக்கார்டிங் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார் லோக்கல் ரெக்கார்டிங் ஆகல நாளைக்கு மோரோ ஸ்கெடியூல் அதான் கேனிங் ரிப்போர்ட் போட்டு மோரோ ஷட் வெல்கம் மிஸ்டர் வெல்முருகன் அண்ட் வில்லங்கோவன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நாளைக்கு ஒரு கோட்ஸ் போடுங்க நர்மா நாளைக்கு இன்னைக்கு வந்துட்டு உலகத்தே உங்க வாழ்க்கையில பெஸ்ட் நாள் இன்னைக்கு அப்படினு உங்களால இன்னைக்கு செய்து காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன அது இதுவரைக்கும் நடந்த நாள்ல இந்த நாள் பெஸ்ட் நாளா எனக்கு தோணுது ஓகேங்களா
கரெக்ட் தானே? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில பெஸ்ட் நாள் இன்னைக்கு ஆக போகுது அப்படி ஒரு நாள் இன்னைக்கு பண்ணி கட்டுவேன் அப்படின்னு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணனா எப்படி எல்லாம் செய்வோம்? அந்த பெஸ்ட் நாள் வாழ்க்கையில உள்ள ஒரு பெஸ்ட் நாள் பண்ணும் போது எப்படி செய்வோம்? வாங்கி சாயந்திரம் நாலு மணி மழை வச்சு படுத்துங்க என்ன பாடுபடுவோம் அந்த நாள் இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம், இன்னைக்கு என்ன பண்றோம், இப்ப என்ன பண்றோம், இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு. என்ன மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்க போறோம், என்ன வேலை செய்ய போறோம், என்ன மாதிரி சிந்தனை பண்ண போறோம், என்ன மாதிரி முடிவு எடுக்க போறோம் இல்லையா? எனக்கு நைட்ல தோணுச்சு இப்ப காலைல பக்கம் வாக்கிங்ல இன்னைக்குதான் பெஸ்ட் நாள், இது வரைக்கும் வாழ்க்கையில நடந்த வாக்கிங்ல இன்னைக்குதான் பெஸ்ட் வாக்கிங், இப்ப நாளைக்கு அதை விட வாக்கிங்ல பெஸ்ட் இருக்க போகுது இல்லையா? கண்டிப்பா சார். 90 ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் 90 பேர் வாக்கிங்ல வரணும். மார்னிங் பிளான் பண்ணி சொத்தாட்ட லிங்க் வாங்கிருக்க நம்ம, அது ஆல்ரெடி நம்ம பெய்டு கொஞ்சம் பெரிய நிறைய பணம் வாங்கிருக்கு, அதுல 200-300 வரலாம் அந்த இதுல. சார் அத பிளான் பண்ணலாம். இன்னைக்கு யாசிர் சார் நான் மெசேஜ் போட வேண்டியது, இன்னைக்கு யாசிர் சார் நான் மெசேஜ் போட்டிருப்பேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு போனோம் 7:30 மணிக்கு, சரி பரவாயில்ல போ வாக்கிங் போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரலன்னு நேரம் என்ன இருக்குன்னு இப்ப தெரியுது. நான் வந்து சண்டே லீவா தூங்கிட்டு போனேன் சார். அதெல்லாம் நம்ம டீம்ல கிடையாது. இன்னொரு எல்லாரும் ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டு சரி கையாட்டுங்க காலாட்டுங்க தலையாட்டுங்க இடுப்பாட்டுங்க வெறும் வெறும் வாக்கிங் மட்டும் இல்லாம ஏதாவது பிளான்ட் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸசைஸ் இங்க வந்து ஒரு புல் தர இருக்கு, எல்லாரும் செருப்பை கழுத்திட்டு புல்லில் நடந்து போறாங்க. புல்லில் நடந்து போனா கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ணுக்கு நல்லது அப்படின்னு. எனக்கு தெரியாது பட் ஐ ஹேவ் ஹர்ட் கரெக்டா. அது என்ன தெரியாது சார், ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும், புல்லில் நடக்கிறது அது ஒரு டைப் ஆஃப் எக்சர்சைஸ். ஆமா, ஏன் மார்னிங்ல நடக்கும்போது அந்த ஜில்னஸ் நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா 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 ஆமா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கம்பெனி பத்தி பேசும்போது என்ன பிளான் எப்படி பண்ணணும்னு ஸ்வேதா வேலைக்கு போட்டு ஒரு 6 மணி கிட்ட ஃப்ரீயா வருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மணில இருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஃபுல்லா டிஸ்கஷன் நடக்கும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு. அது அப்படின்னா அந்த புள்ளல் நடப்பேன், எனக்கு அதான் ஞாபகம். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கண்ணு நல்லா தெரியுதுன்னு தெரியல. எனக்கு பாம்பிக்கு முத முதல்ல கூப்பிடணும் தோணுது அவரதான், அவரு படுற பாடு. நீங்க இப்ப மூணு சொன்னீங்க ஓடி வந்துருவாரு சார், ஒரு கொரோனாவது ஒன்னாவது நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருக்கு லோக்கல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் செப்டம்பர் 2 ல இல்லே போ ஏ சவுனா நான் வந்தா கரெக்டா தான் எனக்கு தெரிஞ்சு 21 குரூப்லயும் போடலாம் மைண்ட வந்து திறந்த விட்டு யோசிக்க விட்டுருந்தோம் எப்படினாலும் யோசிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு லிமிட்டே வைக்க கூடாது என்னவா கொடுக்கும் இல்லையா நேற்று யாரும் கன்சிஸ்டன்சி பத்தி பேசி இன்னைக்கு ஏதாவது டாபிக் ஆரம்பிங்க நீ எல்லாம் ஜூம்ல வந்த ஒரு ஆர்ப்பரிப்புல டாபிக்கே மறந்து இன்னைக்கு சார் சொல்லுங்க அதாவது நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறோம்ல சார் வந்து ஒரு சில பேர் வந்து மெடிசன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் ஹீல் பண்ணிடலாம் லைக் கோல்டா இருக்கட்டும் ஃபீவரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்பிக்கை என்ன யாராருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு எந்த அளவுக்கு யார் எதை நம்புறாங்க அத பத்தி பேசலாம் அப்படின்னு சூப்பர் சூப்பர் நம்ம லைஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் இல்லையா கண்டிப்பா ஓகே இல்ல எனக்கு என்ன நானும் அதை கம்ப்ளீட்டா நம்புறேன் ஏன்னா ஒரு ஒரு தடுமல் தடுமல் ஒரு நான் வந்து சைனஸ் ப்ராப்ளம்னால டாக்டர்கிட்ட போயிட்டு ஆப்ரேஷன் பண்ற அளவு அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு கடைசியில சும்மா ஒரு நாள் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் யோகா பண்ண சொன்னாங்க அந்த 5 போஸ்ட் யோகா பண்ண தடுமல் போயிட்டு அப்ப நம்ம எவ்வளவு முட்டாதனமா டாக்டரை பாத்துக்கிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு 5 நாள் லீவ போட்டு என்ன முட்டாதனம் பண்ணிருக்கோம்னு எனக்கு தோணுச்சு அதே மாதிரி பேக் பெயின் குள்ளதும் சரி சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் போது இது இருக்கும் அதே மாதிரி சாப்பாடு வந்து எனக்கு கால் வலி இருந்துச்சு அப்ப வந்துட்டு சொத்த அம்மா சொன்னாங்க நீங்க வந்துட்டு அந்த பாசி பயிரும் கொத்தமல்லி கீரையும் பெருஞ்சீரகம் அந்த 3 போட்டு காலையில தினமும் சாப்பிடணும் நான் ஒரு 1.5 மாசம் சாப்பிட்டேன் கால் வலி போயிடுச்சு இது எவ்வளவு டாக்டர் ஒவ்வொரு நேரத்துக்கு கன்சல்டன்ட் அது இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணேன் ஒண்ணுமே நடக்கல ஆனா இந்த சாப்பாடு வந்து சரி பண்ணிடுச்சு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட் வேற யாரெல்லாம் என்ன பிலீவ் பண்ற சொல்லுங்க ஒரு மெடிசன் ஒரு டானிக் ஒரு சொட்டு மருந்து ஒரு பேசிக் ஊத்துவாங்கல்ல ஊத்துவாங்கல்ல தடுப்பூசி அது கூட நாங்க அப்ளை பண்ணவே இல்ல இது வரைக்கும் காய்ச்சல் தலைவலி அதெல்லாம் வந்தா நம்ம இயற்கை தான் நம்ம அதாவது மூலிகை தலை தான் தாறு தான் கொடுக்கறது அப்ப அதுக்கு தகுந்த ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகள் இருக்கணும் இல்லையா ஆமா லோக்கல் கிராமத்துல அந்த துளசி தலை ஊத்துறது அந்த சாறு எல்லாம் பிடிங்கி ஊத்துவாங்க ஆட்டா வரந்தல மாட்டா வரந்தல அது நம்ம அவங்க ரோட்ல கிடக்கு அதை எடுத்து பிடுங்கி அரைச்சு ஊத்திடுறது அப்படியே ஃபேண்டாஸ்டிக் அந்த நெத்துல 10 போடும் சொன்னாங்களா விட்டுருங்க ஃபீவர் வந்தபொழுது அது சொல்லுவாங்க அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா போட ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபீவரை கரெக்டா வெளியேற்ற மாதிரி வெளியேற்றிட்டோம்னா நமக்கு ஃபீவர் வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு வராதுன்னு சொல்லுவாங்க சார் எனக்கு நடந்துச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீவர் வந்துச்சு அந்த டைம்ல வந்து நான் இன்டென்ஷனா லீவ் எடுத்து ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்து அதுல எப்படி சொல்லியிருந்தாங்களோ அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்திருந்தேன் சார் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு எனக்கு ஃபீவரே வரல சார் நீங்க டேப்லெட் சாப்பிடவே இல்லையா இல்ல எதுவுமே டேப்லெட் எதுவுமே சாப்பிடல சார் அதுல சொல்ற மாதிரி ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு அதாவது சாப்பிட கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க நாக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாப்பாடு கூட தேவையில்லை
அப்படியே சாப்பாடு தேவைப்பட்டாலும் ரொம்ப கஷ்டமான உணவுகள் லைக் இது புதினா பாகக்காய் அந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுல இருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணேன். பிப்ரவரி ஒரு வருஷம் ரெண்டு மாசத்துக்கு வந்துட்டு இதுமே ஃபீவர் வரல சார். அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாரும் வந்துட்டு அது ஃபீவர் அப்படின்றது ஒரு நோயை நினைச்சிட்டு உடனே போய் டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாவே தோணிட்டு இருக்கும் சார், இது ஏன் இப்படி பண்றாங்க, இதனால இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே சொன்ன இது இருக்குது. சார் சென்னையில இருந்து பிரியா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. வீட்டுல சொன்னா சொல்லுங்க சார். ஆக்சுவலா இது இது வந்து நானும் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து பிறந்ததுல இருந்து நான் வந்து எது ஹாஸ்பிட்டலே போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருந்தேன் நானு. ஏன்னா எல்லாமே அதுவே சரியாயிடும். சளி எல்லாம் வந்து அது வெளியில வரணும் இல்லையா, வெளியில வந்தாதான் உடம்புல இருக்க என்ன சொல்றது டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வரும். சோ எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க, நீ சளி வந்தா என் பயப்படுற குழந்தைக்கெல்லாம் அது வரணும், வரலன்னாதான் பயம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டலே போக கூடாது, அதுவே சரியாயிடும், ஹாஸ்பிட்டல் போனா டேப்லெட் கொடுப்பாங்க, எப்படி பார்த்தாலும் அது கொடுத்து அது சரியாவது அது உள்ளே தங்கிரும். நான் வந்து ஸ்டபனா இருப்பேன், அத்தை வந்து பயப்படுவாங்க ரொம்ப, என்ன குழந்தை இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. பட் எனக்கு வந்து தெரியும்னா நான் வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளே நம்ம உடம்பே நம்மள ஹீல் பண்ணும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து குழந்தைக்கே அந்த விஷயத்த நான் வந்து கத்துக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டல் போயிருந்தா நம்ம கடைசியில ஹாஸ்பிட்டல் தான் எல்லாத்துக்குமே இருப்போம் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ கண்டிப்பா நம்ம உடம்புக்கு அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து நிறையவே இருக்கு. புதுவா வீட்டுல வந்து வயசானவங்க அவங்களுக்கு ஒரு பயம், அவங்களுடைய பயம் வந்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயம். பட் நம்மளுக்கு எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு, எதுவுமே பண்ணலன்னா குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்றதுனால எதுவுமே பண்ண மாட்டேன். அவனுக்கு ஹெல்த்தியா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு தாட்ல இருக்கும். அதனால ஹாஸ்பிட்டல் சைட் போனாலும் அந்த டேப்லெட் வாங்கி எல்லாத்தையும் சிறப்பு வாங்கி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி போட்டுருவேன். சொல்லுங்க, ஒரு சொல்லுங்க, நர்மா சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. இப்போ பிரியாவோட டாபிக் அது கன்யூ, அதுக்காக சொல்றேன் சார். ஆக்சுவலி பிரியா வேல்முருகன் சார் சொன்ன மாதிரி நானும் இது மாதிரி அன்புக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம், எங்க வீட்டு பார்ட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போக கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவனுக்கு டிசென்ட்ரி ஆகுறப்ப எல்லாமே வந்து அவங்க குடுக்கற மெடிசின் அவங்க பண்றது சரியாயிரும். அப்ப நான் எனக்கு பயமா இருக்கும், எனக்கு ஒன்னும் தெரியாது இது மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ணும்போது தான் எங்க பார்ட்டி சொன்னதும் டாக்டர் ஆஷாலின் அவங்களுக்குதான் அதிகமா வரும், அவங்க சொல்றதும் ஒரே மாதிரிதான் இருக்கும், எல்லாம் ஃபாலோ பண்ணா கரெக்ட் ஆயிருக்கு சார். பட் இந்த தடுப்பூசி அப்போ நானும் யோசிச்சேன் போட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, ஆனா தடுப்பூசி மட்டும் குழந்தைங்களுக்கு போட்டுருங்க அந்த டைம்ல, அது மட்டும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா அது இப்ப இருக்கிற இப்ப அடல்ட்ரேட் ஃபுல்லாவே இப்படிதா இருக்குல்ல சார், அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த தடுப்பூசி ரொம்ப முக்கியம். வீட்டு வைத்தியம் எல்லாம் காய்ச்சலுக்கு இருமல் சளி எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்க, பட் தடுப்பூசி மெயின்னு சொல்லிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தடுப்பூசி மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஹாஸ்பிட்டல் போய் போட்டுரும், மத்ததெல்லாம் வீட்டுல பாத்துக்கலாம். எங்க வீட்டுல நேத்து வந்தனால இதே ஒரு மேட்டர் நடந்துச்சு. திடீர்னு அவன் ஜோஸ் வந்து கால் வலின்னு தான் பயம் வந்துட்டு. ஏன்னா அவனுக்கு ஒரு 1.5 மாசமா ஒரு 6-8 மாசமா ஒரு ஊசி போடவே இல்ல, ஒருவேளை அந்த பயம் வேற வந்துடுச்சு, போலியோ அந்த மாதிரி இருக்கு. உடனே நேத்து முன்னாள் போயிட்டு முதல்ல அந்த ஊசி 1500 ஊசி போட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. ஸ்கிப் பண்ண கூடாது என்ன? ஸ்கிப் பண்ண கூடாது, ஏன்னா இது ஃபியூச்சர். எனக்கு வந்து எப்படி பர்சனலி எனக்குன்னா எங்க வீட்டுல இருந்து எனக்கு எங்க அப்பா இது மாதிரிதான் தடுப்பூசி போடாம வளர்த்தணும் அப்படின்னு வளர்த்திருக்காரு என்ன. பட் என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு எனக்கு பாத்தீங்கன்னா பர்சனலி இம்யூனிட்டி சுத்தமா கிடையாது, எந்த காய்ச்சல் வந்தாலும் எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ணிருக்கு. இதே என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு எல்லாம் வந்து அந்த இம்யூனிட்டி பவர் நான் பெருசா கூட திட்டிட்டு இருப்பேன், எனக்கு ஏன் போடல சொல்லி. பட் அது போடாமட்டா பின்னாடி எஃபெக்ட் இருக்கும் சார். அது டாக்டர் நான் கூகுள்லயும் பார்த்தப்போ அது உண்மைதான், தடுப்பூசி போடணும். ஓகே கிரேட். வேற யாரும் ஷேர் பண்றேன் சார்? தேவகோட்டையில இருந்து பேசுறேன். சோ டெய்லி நான் சென்டர்ல நிறைய விஷயம் சொல்றேன்ல, இன்னைக்கு அதை பத்தி நிறைய பேசிக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றேன் சார். மெயினா நான் ஸ்ட்ராங்கா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் சதீஷ்க்கு. சொல்லுங்க சதீஷ். ஓகே சார். ஸோ நான் என்ன ஃபீல் பண்றதுனா சார், இப்போ நம்ம நிறைய இங்கிலீஷ் மெடிசன்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் அகேன்ஸ்டா இருக்கிறோம்ல. ஸோ எப்போதுமே நான் சென்டர்ல சொல்றது என்னன்னா, ஸோ அவங்க இல்லாம இன்னைக்கு நம்ம நிறைய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் தப்பா பண்றதுனால தப்பா இருக்கு. ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஸோ நம்ம நடந்து போறது, சைக்கிள்ல போறது, ஒரு கார்ல போறது, ஸோ அந்த மாதிரி நமக்கு இமீடியட்டா ஒன்று முடியலைன்னா நம்ம பக்கத்துல இருக்க கடைக்கு நடந்து போகணும். அதுக்கு இப்ப எல்லாரும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா தலைவலி காய்ச்சல் போறது தப்பு.
சோ நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றோம்னா கண்டிப்பா கார் எடுத்துட்டு போறோம் சோ ரொம்ப நமக்கு முடியல ஒரு எமர்ஜென்சி ஆக்சுவலா வந்து மெடிசின்ஸ் மொத்தம் 104 டைப் இருக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அலோபதி மட்டும்தான் இருக்கு அது இல்லாம 104 டைப் மெடிசின்ஸ் இருக்கு சோ எப்பவுமே நான் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க அவங்க அவங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெடிசின்ஸ் சோ நம்ம கிச்சன்ல இருக்க சாப்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதா இருக்கும் அதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னாவே ஃபர்ஸ்ட் சரியாயிரும் அதுல சரியாகல அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டாவது பக்கத்துல ஒரு தம்பி மருந்து கடைக்கு போலாம் சோ அதுவும் சரியாகல அப்படின்னா நிறைய பேர் ஹோமியோபதிங்கிறாங்க ஹோமியோபதினா வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல 100% கெமிக்கல் ஹோமியோபதியில 50% கெமிக்கல் கண்டிப்பா கெமிக்கல் இல்லாம இல்ல நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது பயோ கெமிக்கல் சோ வெளியில இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து கெமிக்கலை கொடுத்து பயோ கெமிக்கலை கண்டிப்பா சரி பண்ணவே முடியும் அவங்க என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரும் அதுக்கு முன்னாடி சார் நம்ம நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இப்போ ஒரு ஒரு போன்ல பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு வயசான பாட்டியா இருந்தாலும் ஓகே பேசும்போது அவங்க பேசுறதே திருப்பி அவங்களுக்கு கேட்டுச்சுன்னா அந்த பாட்டி டக்குன்னு சொல்றாங்க எங்க வீட்டுல எங்க பாட்டி சொல்றாங்க இந்த போன் ஸ்பீக்கர்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கறத சொல்றாங்க சோ அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா போன் வந்து ஒரு 10 வருஷம் கூட ஆகல சோ அவங்க போன் டெக்னீஷியன் எதுவும் படிக்கல ஆனா டக்குன்னு தெரியுது போன்ல ஒரு ப்ராப்ளம்னா ஸ்பீக்கர்ல ஏதாவது ப்ராப்ளம் தெரியுது அதே மாதிரி நம்ம உடம்பு நம்ம கூடவே இருக்கு அது ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துச்சுன்னா அது ஏன் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கவே முடியல சார் ஒரு நிமிஷம் யாரும் பேசுனா மியூட் பண்ணுங்க பேசலன்னா நீங்க ஆண்டனி யாரெல்லாம் புதுசு புதுசா வர ஜாயின் பண்ணது ரெடியா இருங்க சத்த வர்றவங்க மியூட் பண்ணிடுங்க பேசுறது கரெக்டா இருக்கும் சத்யசிங் கண்டினியூ பண்ணுங்க கொஞ்ச நாள் வந்து நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கும் போது நம்ம உடம்பு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் சார் எனக்கு தெரிஞ்சுட்டு உடம்பு மாதிரி இன்டெலிஜென்ஸ் எதுவுமே கிடையாது சோ அது எப்போதுமே என்னன்னா ஒரு நமக்கு ஒரு அறிவுறுத்தல் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ நான் சொல்றது என்னன்னா உணவே மருந்து இது எல்லாருமே சொல்லுவாங்க சோ எனக்கு அதோட காமா ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க சோ இனிமே அந்த ஃபுல் ஸ்டாப் அழிச்சிட்டு உணவே விஷம் சோ ஒரு புக் இருக்கு பாய்சன் ஆன் யுவர் பிளேட் அப்படின்னு நம்ம சாப்பிடறதுலாம் இன்னைக்கு சாப்பாடா இல்ல விஷமாங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு சோ அது இன்னும் ஈஸியா ஏன் நான் ரொம்ப சாப்பாடுல திருப்பி திருப்பி கவனமா இருக்கிறதுனா நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட கை ஒரு காலையில டிஃபன் சாப்பிட போறோம் ஒரு 4 இட்லி சாப்பிட போறோம்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த 4 இட்லிங்கிறது நம்ம உடம்பா மாறிடுது சோ நம்ம உடம்புல இருக்க ரத்தமா மாறுது நம்ம உடம்புல இருக்க சதையா மாறுது சோ நம்ம உடம்புல ரத்தத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம சாப்பாட்டுல பிரச்சனை சோ மெயினா நான் சொல்றது என்னன்னா டாக்டர்ஸ் எதுவுமே விசிட் போவேணா அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்து அவங்களுக்கு அவங்க சாப்பாடு ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஏன்னா சாப்பாடுதான் நம்ம உடம்பா மாறுது சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட்டோம்னா போதும் சிம்பிள் பேசிக் ரூல் சொல்லுவாங்க சோ ஃபர்ஸ்ட் பசிச்சு சாப்பிடுவோம் பசினா என்னங்கறதே நம்ம இப்ப கண்டுபிடிக்க முடியல பசியை கண்டுபிடிக்கணும் உண்மையிலே அது பசியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு பசிக்கும் போது லைட்டா கொஞ்சோண்டு தண்ணி குடிங்க அதோட பசி அடங்கிருச்சுன்னா அது பசி அதுக்கப்புறமும் திருப்பி பசிக்குதுன்னா அதுதான் உண்மையான பசி சோ நிறைய பேருக்கு பசிச்சு சாப்பிடறதே இல்ல வீட்டுல குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம எல்லா குழந்தையும் வச்சுக்கிறவங்களுக்கு சார் மெயினா காலையில ஒரு ஸ்கூல் டைத்துலாம் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க ஸ்கூல் டைத்துலாம் பாத்தீங்கன்னா தெரியும் நைட் அந்த குழந்தை நல்லா விளையாண்டுட்டு இருக்கும் அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணும் போதுதான் அவங்களுக்கு நோய் வருது மற்றபடி வெளியே இருந்தோம் அந்த நோயெல்லாம் வரல காலையில நல்லா தூங்கிட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்க குழந்தைய அடிச்சு எழுப்புவாங்க எந்திரி எந்திரி ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு ஒரு 7 மணிக்கு ஷவர்ல குளிக்க வச்சு ஒரு 7:30 அதை பேக் பண்ணி அந்த சாப்பாடை வாயில வச்சு ஊட்டி அனுப்பிச்சு வேன்ல அனுப்பிச்சு விட்டுருவாங்க சோ பசிக்காம நீங்க குழந்தைங்களுக்கு ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எப்ப ஸ்கூலுக்கு குழந்தைங்க போதோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஹெல்த் ரிலேட்டட் நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னு அது இன்னமும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு மனசுக்கு பிடிக்காததே எல்லாம் பண்றாங்க அது ஒரு இதுல கூட அழகா சொல்லியிருந்தாங்க சோ ஸ்கூல்ல போய் என்ன மெயினா பண்றாங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுத்து விடுறாங்க சோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு திருப்பி அதே மாதிரி நாங்க ஹோம்ல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ஹோம்ஒர்க் நாங்க கொடுத்து விடவா சோ அந்த மாதிரி குழந்தைங்கள விளையாடுறதுக்கு ஃப்ரீயா எதுவுமே விடவே இல்லை சோ இது ஒருத்தவங்க ரியலா பண்ணிருக்காங்க எங்க காரைக்குடியில ரியலா பண்ணிருக்காங்க சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதே இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா உனக்கு எப்ப என்ன சாப்பாடு வேணும்னு என்கிட்ட வந்து கேளு நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்றாங்க அந்த குழந்தை அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அதுக்கு எப்ப பசிக்குதோ அது வந்து கேக்குது இது எனக்கு செஞ்சுதாங்கன்னு கேக்குது அவங்க கொடுக்குறாங்க அதுக்கு எந்த பிரச்சனையுமே வரல சோ மெயினா என்னன்னா நமக்கு அந்த சாப்பாடு விஷயத்த நான் சொல்றேன் இந்த மெடிக்கல்ங்கிறது போறதுனால சாப்பாடு விஷயத்த நம்ம சரி பண்ணிட்டோம்னாவே நம்ம உடம்புல இருக்க எல்லாம் மாறிடும் சார் அதுக்கு இந்த செல்லுலார் கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கும் அதாவது என்னன்னா நம்ம ஒரே ஒரு செல்லுல இருந்து இந்த மொத்த உடம்பு வந்திருக்கு இந்த ஒரு செல்லுங்கிறது அப்புறம் ரெண்டா மாறிச்சு இப்படி மாறி மாறிதான் நமக்கு இவ்வளவு மொத்த உடம்பு வந்திருக்கு அந்த செல்லுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்பிரியோ ஃபார்ம்ல இருக்கும் அதுக்குள்ள எலும்பு வந்திருக்கும் சோ எலும்பு நம்ம யாரும் கொண்டே எலும்பு கொண்டே உள்ள வைக்கல அந்த செல்லுக்குனே ஒரு அறிவு இருக்கு அது ஒண்ணு ஒன்னே டெவலப் பண்ணிட்டு வரும்போது நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டியா ஒரு 3வது ஆளா நின்று நம்ம உடம்ப வாட்ச் பண்ணா போதும் அது குணமாக்கும் போது நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாவே அந்த குணமாக்குற வேலையை அது சூப்பரா பண்ணிடும் அதுக்கு தேவையான பொருளை மட்டும் கொடுங்க அப்படின்னு சோ ஒரு 12 காய்கறி இருக்கு சார் அந்த 12 காய்கறி சாப்பிட்டாவே நமக்கு உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளமும் நார்மலுக்கு வருது சோ வயிறு சம்பந்தமா ஒருத்தவங்களுக்கு எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரெகுலரா அந்த வெள்ளை பூசணிக்காய் எடுத்துட்டு வந்தாவே அவன் வந்து வயிறு சரியா இருக்க பிரச்சனை எல்லாமே சரியாயிருது ஒருத்தவங்களுக்கு எனக்கு பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம்
பச்சை வெண்டைக்காயா காலையில மதியானம் சாயந்தரம் ஒரு நாலு நாலு வெண்டைக்காய் ரெகுலரா சாப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தாங்கனாலே உங்களுக்கு ப்ரெஷர் நார்மலுக்கு வருது. சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறதுனா, நம்ம சாப்பாடை மாத்தினோம்னா நம்ம லைஃப் கண்டிப்பா மாறும். நம்ம அந்த மத்தவங்களை குறை சொல்றத காட்டிலும், நான் நம்ம கான்செப்ட் தான் சார், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் குறை சொல்றத காட்டிலும் நம்ம அது என்னங்கறத முறையா படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட ஆங்கிலே மாறிடும். சோ சாப்பாட்டுல ரொம்ப கவனம், இன்னைக்கு நிறைய பேக்கட் ஃபுட்டு நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு இதே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ ஒரு காலத்துல வந்து இப்ப ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க ஹெல்த்னா நோய் நொடி இல்லாம இருக்கிறது ஹெல்த் அப்படின்னு சொன்னாங்க. சோ எந்த அளவுக்கு முட்டாள்தனம் ஆயிருச்சுன்னா பகல்தான் என்னன்னு கேட்டோம்னா இருட்டு இல்லாம இருக்கிறது பகல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஏன்னா பகலுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்கு. சோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஹெல்த்னா என்னன்னா காலையில எந்திரிச்சோடனே நம்ம சுறுசுறுப்பா இன்னைக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னு அர்த்தம். சோ ரெண்டாவது, நான் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும், இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிறேன் சார். உலகத்துல பிறந்தது நமக்காண்டி கிடையவே கிடையாது. சோ மத்தவங்களுக்கு யாருக்காச்சும் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட், இது ரெண்டும் இருந்தாவே நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படிங்கறது ஒரு மைண்ட் செட் சார். என்னென்ன விஷயம் சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் மூணுலயும் உங்களோட வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க, அதுக்கு ஒரு நல்ல நாள் பாக்காதீங்க. இன்னைக்கு சொன்ன இதே பாயிண்ட் இன்னைக்கு வீடியோ போட்டுருங்க, நாங்களாம் உங்க வீடியோ பார்த்து அதை லைக் பண்ணிவிடுவோம். நாங்க எங்களை யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு நோட்ல சின்ன பிட்ல எழுதி வச்சுட்டு இன்னைக்கு இந்த பாயிண்ட் அப்படி சொல்லிருங்க. ஏன்னா இன்னைக்கு இது 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 பார்ட் ஆஃப் நம்ம நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங். ஏன்னா எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இப்ப லேட் எழுதுறதால அதை சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா சதீஷ், இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேமா, கிரேட் சார். ஆண்டனி, செம டாபிக் எடுத்து விட்டீங்க, சமயம் போயிட்டு இருக்கு. வேற கண்டிப்பா சார், இது சதீஷ் சார் சதீஷ் சொன்ன விஷயத்துல நான் ஒண்ணு ஆட் பண்றேன். அந்த பசிச்சு சாப்பிடுறது அப்படின்றது நான் கூட ஃபாலோ பண்றது உண்டு. ஒர்க்ல இருக்கும்போது அது பண்ண முடியாது, அந்த டைமுக்கு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லி பண்றது இல்லை. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்டென்ஷனா அதை நான் பண்றேன் சார். எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடும் பொழுது அந்த செரிமானம் வந்து ரொம்ப கரெக்டா ஆகுது. அந்த வயிறு உப்புசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லை. இது வந்துட்டு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நானும் பாக்கிறேன். ஆமா, அது அது இன்னொரு விஷயம் நான் என்ன சதீஷ் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா, அட்வான்ஸா ஒரு நாளைக்கு தெரிஞ்சிட்டேன் பசிச்சா சாப்பிடணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் பசிச்சுட்டு அதை எப்படி அட்வான்ஸ் வருதா தண்ணி குடித்து பாக்கணும் சரியாயிட்டா அப்படின்னு, அது எனக்கு இன்னைக்கு புதுசா படிச்ச விஷயம். அது அதாவது உண்மையான பசிக்கு போதுதான் சாப்பிடணும். அது சாயந்தரம் கூட அது சொன்னாங்க, அதாவது பசிக்கிற மாதிரி இருக்கும் பட் அது பசி கிடையாதுன்னு சொன்னாங்க. பட் அது அது அதுக்கு மேல எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் அது பசிக்கிற மாதிரி இருக்கும்போது உண்மையான பசியை கண்டுபிடிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கிட்டேன். அது இது என்ன சிம்பிளா, அந்த பால் பாத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிறேங்க சார். யாரு சொன்னாலுமே பசி இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு இந்த பால் பாத்திரம், அதாவது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க நம்ம காஃபி வச்சு கொடுக்குறோம்னா காஃபி வச்சு கொடுத்து திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷத்துல இன்னொருத்தவங்க வராங்கன்னா நம்ம நோட் பண்ணிருப்போம், யாருமே அந்த பாத்திரத்துல காஃபி போடவே மாட்டோம் சார். அந்த பாத்திரத்தை கழுவிட்டு புதுசா தான் போடுவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு, ஆனா ஏன்னா பால் போட்டோம்னா திருப்பி அந்த பால் கெட்டு போயிடும். சேம் கான்செப்ட் தான், நீங்க காலையில 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்குல இது எப்போதுமே நான் வச்சுக்கிறது சார். உடம்புல புளிப்பு தன்மை வந்துச்சுன்னா கழிவு வந்துடும், கழிவு வந்துருச்சுன்னா நோய் வந்துடும். சோ அந்த புளிப்பு தன்மை வராம பாத்துக்கணும். 9 மணிக்கு சாப்பிட்டோம்னா அது அந்த பால் பாத்திரம் கிளீன் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரமாச்சும் ஆகும். சோ அதுக்கு இடையில நம்ம கேப் விடாம இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய் வரது காரணம் என்னன்னா 9 மணிக்கு சாப்பிட்டு 10:30. சோ ஏற்கனவே என்னன்னா வயித்துக்குள்ள ஒரு தயிர் மாதிரி நினைச்சுக்கிறங்க. தயிரில் நீங்க எவ்வளவு நல்ல பால் ஊத்தினாலுமே அதுவும் கெட்டு போய் வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த புளிப்பு தன்மை வந்துகிட்டு இருக்கனால உடம்புக்கு நோய் தெரியாது. சோ அதனால கொஞ்சம் டைம் விட்டு சாப்பிட்டோம்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். பயங்கர எக்ஸ்பிளேஷன். நீங்க இன்னைக்கு லைவ் போனா உங்களுக்கு ஃபைன் என்ன, நீங்க இன்னைக்கு லைவ் போய் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேசி அவுட் ஆகுதுதான் உங்களுக்கு. சரி சார், சார் எனக்கு ஒன்னு சொல்லுங்க சதீஷ், யாராவது ஆட் பண்ணுங்க. இந்த காலையில எழுச்சி நம்ம டீ குடிக்கோம் இல்லையா, அது வந்து எவ்வளவு நல்லது கெட்டது அதுக்கு என்ன பண்ணலாம். உலகத்துல ஒரு அஞ்சு சாப்பாடுதான் இருக்கு. அதாவது என்னதுன்னா வந்து உயிர் உள்ள உணவு. உயிர் உள்ள உணவுனா என்னன்னா எதெல்லாம் சாப்பிட்ட உடனே அவங்க செல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் உயிர் உள்ள உணவு. அதுக்கு ஒரு மார்க் மாதிரி கொடுக்கறதுனா 300க்கு 300 மார்க் கொடுக்கலாம் சார். டேஸ்ட் அதுலதான் இருக்கிறதுல பெஸ்ட் டேஸ்ட் இருக்கும். பிராணன் பிராணன்ங்கிறது அதுலதான் இருக்கும். சத்து சத்து அதுலதான் இருக்கும். சோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஒரு ஆப்பிள் நம்ம பச்சையா சாப்பிட்டதான் டேஸ்டா இருக்கும், சமைச்சோம்னா அது டேஸ்ட் போயிடும். சோ இது எல்லாருமே கண்டிப்பா ஒத்துக்குறோம். சோ ஒரு பொருளை பச்சையா சாப்பிடும் போது மட்டும்தான் அதுக்கு 300க்கு 300 மார்க். அது ஃபர்ஸ்ட் உயிர் உள்ள உணவு. ரெண்டாவது என்னன்னா உயிர் ஊட்டப்பட்ட உணவு. சோ எதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஒரு பயிர் இருக்குன்னா தண்ணியை ஊத்தி வைக்கிறோம், அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முளைச்சிட்டு அப்புறம் சாப்பிடுவோம்.
சோ அது செகண்ட் பிரைஸ். அதுக்கு 250 மார்க். ஏன்னா அதுல டேஸ்ட் கண்டிப்பா இருக்காது. ஆனா பிராணன் இருக்கும், உயிர் இருக்கும், அது எல்லாமே இருக்கு. டேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு 50 மார்க் கம்மி. மூணாவது சமைத்த சைவம். சோ சமைத்த சைவங்கிறப்ப அதுக்கு 150 மார்க். அதை சமைக்கும் போதே பாதி பிராணன் போயிடும், பாதி சக்தி போயிடும், பாதி உயிர் போயிடும். சோ நாலாவது சமைத்த அசைவம், அதுக்கு 100 மார்க். ஏன்னா அசைவத்துல பிராணன் ஒண்ணு இருக்கவே இருக்காது, சத்து சத்து இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். சோ அஞ்சாவது இந்த லாகிர வஸ்துன்னு சொல்றாங்க சார். லாகிர வஸ்துனா என்னன்னா எதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நமக்கு எனர்ஜி தருதோ அது எல்லாமே சாப்பாடு. எதெல்லாம் நம்ம உடம்புல இருக்க எனர்ஜியை எடுத்துக்கிறதோ, உடம்புல இருக்க எனர்ஜியை எடுத்துக்கிறது எதுவுமே சாப்பாடு கிடையாது. சோ அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா டீ காஃபி, ரெண்டாவது ட்ரிங்க்ஸ், மூணாவது ஸ்மோக்கிங். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடும் போது சுறு ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஃபேட் எல்லாம் வாங்கி நீங்க டீ ரெகுலரா குடிக்கலாம். சிம்பிளா ஒரு டீ வந்து சாப்பிட்டு சாப்பிடுறேன் நம்ம ஃபேஸ்ல நல்லா வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த பித்தம் சொல்றாங்க, அந்த பித்தம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நார்மலுக்கு வந்துருது. ஸோ அதனால நான் மெயினா நான் யாரையும் குடிக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். நான் ஏன் டீ குடிக்கிற ரீசன் இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டீ குடிக்கிற அந்த அஞ்சாறு கேட்டகிரியில வரனால அது வேணாம். இன்னும் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இந்த கொக்க கோலா சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டெல்லியில ஒரு அமைப்பு பேன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 18 தடை செய்யப்பட்ட கெமிக்கல் அதுல இருக்கு அப்படின்னு. அதே அமைப்பு தான் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அது யாருமே வெளியே சொல்லல. டீல வந்து இந்தியாவில யூஸ் பண்ற டீல எல்லாமே 14 வகையான தடை செய்யப்பட்ட கெமிக்கல் இருக்கு. அதுல புளோரிடான்னு ஒண்ணு இருக்கு, அது கண்டிப்பா நம்ம எடுத்துக்கவே கூடாது. அது என்னன்னா குடிச்சவங்களை திருப்பி திருப்பி அடிக்ஷன் ஆகும். நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும், ஒருத்தங்களை ட்ரிங்க்ஸ கூட நிப்பாட்டிடலாம், டீயை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இங்க எங்க சென்டருக்கு வரவங்களாம் ஒருத்தர் 20 டீ 25 டீ எல்லாம் குடிக்கிறாங்க. ஆனா இப்ப எல்லாருமே இந்த டீயை விட்டு ஈஸியா வெளியே வந்துடும். ஸோ டீயை விட்டு வெளியே வரும்போது நமக்கு நிறைய நல்லது நடக்குது சார். டீ வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ரெண்டாவது அவங்கவுங்க டீ வாங்கும் போது இந்த டீயை கவரை கீழே பாருங்க, அதுல என்ன போட்டுக்கணும்னா டஸ்ட் டீன்னு போட்டுருக்கோம். அதாவது இது குப்பை தேயிலை அப்படின்னு, அதோட தமிழ் மீனிங் என்னன்னா குப்பை தேயிலை. அவங்க சொல்லியே நம்மள்ட்ட வைக்கிறாங்க, இது நாங்க கீழே கொட்டுறதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லி கொடுக்கறதுனால அந்த டீ வேணாம். அப்படியே நான் டீ குடிக்கணும் என்னால முடியலன்னா பால் ஊத்தாம, அழகான டீல பாலோ சீனியோ போடாம சாப்பிட்டா ஓரளவுக்கு ஓகே தான் சார். ஓ அப்படி குடிக்கலாம். இல்ல இது ஜெனரலா எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா காலைல வாஷ்ரூம் போனா சரி, காலைல இருந்து டீ குடிச்சா வாஷ்ரூம் கட்ட போகும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. இல்ல இல்ல வாஷ்ரூம் போறதுக்கா போனாங்க இல்லையா, அது காலைல பாத்ரூம் போனா டீ குடிச்சுட்டு தான் போனோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல சார் மைண்ட் செட். அதனால அது எப்படி உடைக்கிறது? ஹலோ சார், பிரியா பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலா நானுமே வந்து காஃபி அடிக்ட், ஒரு நாளைக்கு ஒரு 3 காஃபியாவது நான் குடிக்கிற ஹாபிட் வந்து இருக்கு, இருந்துச்சு எனக்கு. வாய்ஸ் கேக்கல எனக்கு. நீ பேசு. வாய்ஸ் கேக்குது எனக்கு? கேக்குது, நல்லா கேக்குது. பிரியா குல கேக்குது. நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து சுக்குமல்லி காஃபி என்னோட ஃப்ரெண்டோட அம்மா சொல்லியிருந்தாங்க, அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்குமல்லி காஃபில பனங்க இருக்குன்னு இல்ல ஜாகிரி அந்த மாதிரி போட்டு சாப்பிட சொன்னாங்க. பட் அது எனக்கு ஓகேவா இருந்தது. அந்த சூடுல அந்த காரம் கொஞ்சம் இருந்தது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்ப காஃபிக்கு பதிலாக அதுல மாறினேன், அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இப்ப காஃபி எடுக்கிறதுக்கு பதிலாக 3 டைம் 3-4 டைம் சுகர் நல்லா போட்டு சாப்பிடுவேன். இப்ப அதை அவாய்ட் பண்ணிட்டு நான் இப்ப சுக்குமல்லி காஃபி காலையில காஃபி குடிச்சா எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்புறம் சுக்குமல்லி காஃபி தான் போட்டு குடிச்சேன். அது வந்து ஆல்டர்னேட்டிவா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு மேற்கொண்டு. அதை பத்தி எனக்கு டீட்டெயிலா தெரியல, நான் ஆல்டர்னேட் அதான் சூஸ் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்தது. சுக்குமல்லி காஃபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது அதுல வந்து நான் இது சக்கரை சேர்க்கக்கூடாது, ஒயிட் சக்கரை சேர்த்து சேர்க்கக்கூடாது, நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும். நாட்டு சக்கரை பனவன் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப இருக்கும். நம்ம போடாம குடிச்சாலும் அது நல்லா நார்மலா தான் இருக்கு. ஓகே, அப்படியே குடிச்சாலும் நல்லாதான் இருக்கு. என்னன்னா டீ குடிக்கணும்னா பெஸ்ட் காபி, காபி சுக்குமல்லி காபி டீ. டீயும் போடலாம் காஃபியும் போடலாம். பட் ஏன்னா சக்கரை சேர்த்தோட மெயினா சக்கரை சேர்த்தானு குடிச்சா நல்லது. பால் சேர்த்து சக்கரை சேர்த்து வெள்ளை சக்கரை சேர்க்காம எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க சார். வெள்ளை சக்கரையே ஒரு கெடுதல்தான் சொல்றாங்க. ஆமா ஆமா, அது வெள்ளை சக்கரை நம்ம ஒரு கோர்ஸ் இருக்கு. வெள்ளை சக்கரை எப்படி வெளியே வருது அப்படின்னு கூடி சீக்கிரம் நம்ம லைஃப் சக்சஸ்ல ஆட் ஆகும். அது கண்டிப்பா வெள்ளை சக்கரை வந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு. நான் வந்து எனக்கு இந்த ஸ்கின்ல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கிறதுனால நான் விட்டுட்டேன் சார். 2 வருஷம் ஆச்சு ஒயிட் சுகர் எடுக்கிறது இல்ல. ஆனா வீட்டுல அதுவும் தெரியல சார். வீட்டுல இருக்கவங்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கையே இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் சார். அவங்க தான் சொல்றாங்க, என் மகத்தவங்க எல்லாம் குடுக்கறாங்க இல்லையா, அது வந்துட்டு என்ன கெடுதலா? கவர்மெண்டே குடுக்குது, ரேஷன்ல குடுக்குறாங்க,
கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் டயபெட்டிஸ் வெரி குட் வெரி குட். இந்த தடவை இந்தியால இவ்வளவு டயபெட்டிஸ் அப்படிலாம் சொல்றாங்களா அது பாத்தீங்களான்னு கேட்டீங்க. அது கேளுங்க சாதாரண படிச்சுட்டு இருக்காங்க இந்தியா மெயினா ஒரு கேள்வி வெள்ளச்சக்கரை எதுக்கு சார் எல்லாருமே சாப்பிட வேணாம். நான் நிறைய பேர்ட்ட கேக்குறேன் வெள்ளச்சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க கெமிக்கல் இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா சார் இந்த சென்னையில இந்த வண்டலூர்ல இருக்கவங்கள்ட்ட கேட்டுப்பாருங்க சார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு லாரி நிறைய ஒரு எலும்பை ஏத்திக்கிட்டு போகுது. அந்த எலும்பு ஏத்திக்கிட்டு போறது மெயினா வெள்ளச்சக்கரை ஏன் சாப்பிட வேணாம் சார் வெஜிடேரியன் அது வெஜிடேரியனே கிடையாது. அந்த எலும்பை ஃபுல்லா நம்ம அதுல மிக்ஸ் பண்றாங்க சார். அந்த சுகர் ஃபேக்டரியில இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். அந்த ரீசன் காண்டிதான் நமக்கு அதான் சொல்லுவேன். அதாவது நான் வெஜிடேரியன்லாம் காஃபி குடிக்கும் போது அவங்க எல்லாம் வெஜிடேரியனே கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து இந்த மாட்டு எலும்பு எல்லா எலும்பு இங்க எங்க போனாலுமே எலும்பை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க வந்து அவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. அதுதான் ஒரு மெயின் ரீசன் சார். ரெண்டாவது இன்னொரு சின்ன தகவல் என்னன்னா வெள்ளச்சக்கரை விலை ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. சோ ஆக்சுவலா என்னன்னா ஒரு கிலோ நாட்டு சக்கரையில இருந்து 8 கிலோ வெள்ளச்சக்கரை எடுக்கலாம். அப்ப வெள்ளச்சக்கரையோட விலை வந்து ஒரு 3-4 ரூபா அதை வந்து நமக்கு 40-50 ரூபாய் நம்ம தலையில அப்படி கட்டி விக்கிறாங்க. அது ஸ்பெஷலா எங்க ஒரு பக்கம் மகாராஷ்டிரால பாரமதி இவரு சரத் பவர் அவங்க எல்லாம் இங்க ஃபுல்லா வெறும் ஆயில் தான். ஆயில் ஃபேக்டரி இது நம்ம இது சுகர் ஃபேக்டரி தான் அங்க எல்லாம் லட்ச லட்சமான இது விற்பனை இங்க இருந்து தயாரிச்சு அனுப்புறாங்க. இங்க அதுல காணாதுன்னு இப்ப அந்த பார்லின்னு சொல்லிட்டு பீருக்கும் அதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அது வேற அந்த மாதிரிலாம் என்ன செய்ய அவங்க ஒரு வருமானம் அது ஒரு பொலிட்டிக்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் கவனமா இருந்துக்கணும். இருக்கணும். இன்னைக்கு ஒரு தகவல் கலைஞ்சியா மாறிட்டு சார். நம்ம ஹாஃப் அன் அவர் தான் பேசிருக்கோம் பயங்கர இன்ஃபோ சார். இன்னைக்கு எவ்வளவு பெரிய மைண்ட் பிளாகிங் இல்லையா எவ்வளவு பெரிய விஷயத்தை கிளியர் பண்ணி இதான் 40-50 வருஷமா பண்ண தப்பெல்லாம் ஒரு 5 வருஷத்துல கிளியர் ஆகி போச்சு. இது ஒரு 40 வருஷம் முன்னாடி தெரிஞ்சா அந்த தப்பு முதல்ல பண்ணாம இருந்திருக்கா சார். நீங்க முதல்ல சொன்னீங்க நாளைக்கு கோட் போட சொல்லி இந்த நாள் உங்க வாழ்க்கையில முக்கியமான நாள்னு. அது நடந்துச்சு இன்னைக்கு. அது எனக்கு இந்த இன்னைக்கு இந்த நாள் முக்கியமான நாள் சார். வாழ்க்கையிலே முக்கியமான நாள் மாதிரி தண்ணி தண்ணி சார். தண்ணி வந்து என்னன்னா இப்ப நிறைய பேர் தண்ணியை வந்து இந்த மினரல் வாட்டர் இல்லாம குடிக்க மாட்டோம். தண்ணி ரொம்ப முக்கியம் சார். எல்லாரும் என்ன சொல்றாங்க தண்ணி 10 லிட்டர் குடிக்கணும் 10 லிட்டர் குடிக்கணுங்கிறாங்க. ஸோ மெயினா என்னன்னா நமக்கு புரிஞ்ச அளவுக்கு என்னன்னா 500 லிட்டர் வாட்டர் டேங்க்னா 500 லிட்டர் தண்ணி ஊத்தணும். ஸோ நம் எல்லாரும் எவ்வளவு வெயிட் இருக்கீங்களோ சப்போஸ் இப்ப 80 கிலோ இருந்தாங்கன்னா 1 லிட்டர் தண்ணி 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி. சோ அதுக்கு மேல சில பேர் பொதுவா எல்லாருக்குமே காமனா சொல்றாங்க அதெல்லாம் வேஸ்ட். எனக்கு என்ன கொஞ்சம் இந்த வெயிட் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறான். இந்த மினரல் வாட்டர் குடிக்கிறவங்க அப்படின்னா தண்ணிக்கு மெமரி பவர் இருக்கு சார். தண்ணிக்கு மெமரி பவர் அதிகம். சோ அது எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம நீ ரொம்ப கோமா இருக்கும்போது டம்ளர்ல கையில தண்ணி வச்சிருங்க அதை அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிருங்க. ஃப்ரீசர்ல வச்சு அதை ஐஸ் கட்டியா மாத்திட்டு மைக்ரோஸ்கோப்ல பாருங்க அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். சந்தோஷமா இருக்கும்போது தண்ணியை கை வச்சுட்டு அதை கொண்டு ஃப்ரீசர்ல வச்சு பாருங்க அதுக்கு வேற ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்னன்னா தண்ணிக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தண்ணி குடிக்கும் போது எப்போதுமே ரொம்ப அதான் கிராமத்து பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க வீட்டுல எல்லாம் முறப்பாடு அவங்க வீட்டுல தண்ணி குடிக்காதீங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மெமரி பவர்ல அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம உடம்புக்கு முடியாம வரும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பைப்ல டிராவல் பண்ணியில தண்ணி வருது. ஸோ அந்த மெமரிக்கு என்ன பண்றதுனா முதல் நாள் ராத்திரியே நம்ம பானை ஒரு மண் பானையா இருந்தா ஓகே அப்படி இல்லைன்னா ஒரு சில்வர் பானையா இருந்தா ஓகே அதுல புடிச்சு வச்சுட்டு குடிச்சோம்னா நம்ம எல்லாருமே பாத்துருப்போம் கிராமத்துல நைட்டே தண்ணி புடிச்சிட்டு அதுக்கு விபூதி பட்டை எல்லாம் வைப்பாங்க. ஸோ என்னன்னா அந்த ஒரு சில்வர் பானையில இருந்து தண்ணி 12 மணி நேரம் அதோட பிஹெச் வேல்யூ மாறி இருக்கு. பிஹெச் வேல்யூ மாறும் போது
எப்பெல்லாம் நமக்கு 7.4 தாண்டி பிஹெச் வேல்யூ கீழே வராம இருக்குதோ நமக்கு நல்லது. இந்த ரீசன் தான் கங்கை நீர் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. கங்கையோட பிஹெச் வேல்யூ 7.8. சோ அதை குடிச்சோம்னா நம்ம நல்லா இருப்போம் சொல்றது என்னன்னா பிஹெச் வேல்யூ கூடுற மாதிரி இருக்கணும். சோ மெயினா தண்ணி பிடிக்கிறத மட்டும் அப்படியே டேப்ல இருந்து புடிச்சு குடிச்சிடாம முத நாள் ராத்திரியே அதை கொஞ்சம் மெனக்கட்டு புடிச்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். மெயினா நம்ம உடம்புக்குன்னு கொஞ்சம் மெனக்கட்டம்னா போதும் சார். நான் என்ன நினைக்கிறதுனா என்னோட டிபில கூட அழைச்சிருப்பேன், நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது நம்ம உடம்பு தான். சோ நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன், என்னோட லைஃபே மாறுது. சோ உடம்ப கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த ஃபீல்ட்ல இருக்குமோ அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு அவங்களோட எக்ஸசைஸ் 10 மடங்கு எக்ஸ்ட்ரா வருது. தண்ணி ரொம்ப மெயின். ரெண்டாவது சாப்பிடும் போது சார், இது நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. சாப்பிடும் போது தண்ணி குடிக்கவே கூடாது. சாப்பிடறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்ட அரை நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டோம்னா அது ஜீரணமே ஆகாது. சோ ரெண்டே ரெண்டு சொல்லுவாங்க, மலச்சிக்கல் ஜீரணம், இது ரெண்டு தான் நம்ம கல்லறைக்கு போற வண்டியில ரெண்டு வீல்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு இல்லாம இருந்துட்டாவே யாருக்கும் இந்த பிரச்சனையுமே வராது. மலச்சிக்கல் என்னது? ஜீரணம். ஓகே, அவ்வளவுதான் சார். ஜீரண குளர், அஜீரண குளர், அஜீரண குளர், ஜீரணம். ஓகே, ஜீரணிக்கு அந்த ரெண்டு தானே இருக்கு. ஜீரணமா என்ன சாப்பிட்டாலும் எஞ்சிக்கிறீங்க, நெஞ்சிக்கிறீங்க, நெஞ்சிக்கிறீங்க, அதான் நடந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு நான் ஃபாலோ பண்றது வந்து சாப்பிட்டு கரெக்டா அந்த ஆஃப்டர்னூன் சொல்ற கணக்கு ஒண்ணு. நான்வெஜ்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு தண்ணியை குடிக்க மாட்டேன் சார். ஒரு 1.5 மணி நேரம், 1.75 மணி நேரம் கழிச்சு தண்ணி கேட்கும், உடம்பா கேட்கும். அந்த நேரத்துல குடிக்கும் பொழுது நான்வெஜ் சாப்பிடுறது நல்லபடியா செரிக்கிறதுன்றத பார்த்தேன். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். தண்ணி குடிக்கிறது எப்படின்றத பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நல்லாவே இருக்குது. தண்ணி அந்த மாதிரி எப்போ உடம்புக்கு தேவைப்படுதோ அப்ப நம்ம குடுக்கும் பொழுது நல்லாவே இருக்கு. ஒரு சில பேர் சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருவாங்க, அது எல்லாமே அப்படியே அஜீர்ணமா மாத்திரத்துக்கான வேலை தான் அப்படின்றது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அதுல நான்வெஜ்ல இன்னொரு விஷயம் ஆட் பண்றது என்ன, பிரியாணி தானே கொஞ்சம் நல்ல சுடு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். நான் ரொம்ப கரெக்ட் சுடு தண்ணி குடிக்கிறேன். கரெக்டா? நிறைய சொல்லிருப்பேன் சார், கண்டிப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். இது எல்லாமே நிறைய பேர்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். சோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி சார்ட்ல இருந்து கத்துக்கிறனோ நிறைய பேர்ட்ட இருந்து கத்துக்கிட்ட தகவல் தான். சோ யாரெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் அவங்க சொல்லிருந்தாங்களா சார், மெமரி, அதாவது நம்ம தண்ணிக்கு மெமரி பண்ணிட்டு, இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியே இருக்கு சார். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க, டூ கப் மெத்தட்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்திட்டு அந்த டம்ளர்ல கை வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன வேணுன்றத மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்களா சார். அந்த ப்ராசஸ் என்ன வேணுன்றத நினைச்சிட்டு அந்த தண்ணி குடிச்சாலே அது மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ஒரு ப்ராசஸே தனியா வச்சிருக்காங்க சார், அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மை காட். இல்ல நான் இதை பழைய ஆளுக்கு சொல்லுறது கேட்பேன், அவங்க வீட்டுல நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், எதுக்கு சொல்றாங்கன்னு இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. அவ வீட்டுல தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. தண்ணி குடிக்க மாட்டேன், இது தண்ணி குடிக்காது பெரிய மேட்டரா அப்படிங்கிற விஷயம் வந்து இதுதான் தெரியுது எனக்கு. தெரியல இவ்வளவு பெரிய விஷயமா அது. தண்ணி வந்து இவ்வளவுதான் குடிக்கணும் சொல்லாங்களா, அவ்வளவு குடிக்கணுமா இல்லன்னா பாடி கேட்கும் போது மட்டும் குடிச்சா போதுமா, அது என்ன ஸ்டார்டிங் ஒரு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி கரெக்டா கேட்டுரு சார். ரெண்டாவது என்ன, வாட்டர் பாட்டில வச்சு குடிக்கிறது நல்லது சார். நான் கொஞ்சம் நான் அடிக்கடி என்ன சொல்றதுனா உடம்புக்குள்ள போறதும் மனசுக்குள்ள போறதையும் கொஞ்சம் நம்ம அளந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். கிளாஸ்ல குடிக்கணுமோ கிளாஸ்ல வேணாம், வாட்டர் பாட்டில குடிங்க. தண்ணி குடிக்கும் போது எப்போதுமே உட்கார்ந்து குடிக்கணும், வாய் வச்சு குடிக்கணும் சார். மெயினா வயிற்றுக்கு தண்ணி கிடையாது சார், வயிற்றுக்கு நம்ம தண்ணி குடிக்கவே இல்லை. ஸோ வயிற்றுக்குள்ள வாய்க்கு தான் தண்ணி குடிக்கணும். ஸோ எதுக்கு சொல்றாங்கன்னா இந்த தண்ணிலாம் கொஞ்சம் உதட்டில் படுற மாதிரி குடிக்கணும்னு சொல்லுவாங்க சார். ஸோ இப்போ மெயினாக வந்து இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்களா சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது 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 என்ன சார் அப்படி அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது? குழந்தை மாதிரி இருந்தா போதும், எந்த குழந்தையுமே அண்ணாக்க குடிக்காது சார், நம்ம தான் அடிச்சு அண்ணாக்க குடிக்க வைப்போம். அந்த குழந்தை இயற்கையா வாங்கி
ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு 5 லிட்டருக்கு மேல தேவைப்படும், ஒரு சில பேருக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் மட்டுமே இப்ப தேவைப்படும். அந்த நமக்கு எப்ப உடம்புக்கு தண்ணி கேக்குதோ அப்ப குடிச்சீங்கன்னா மட்டுமே ஆரோக்கியமா இருக்கலாம். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணி அதெல்லாமே சும்மா கணக்கு வழக்குதான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சார். அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி சரி சரி சார். அப்புறம் இது பார்த்த இந்த விஷயம், மினரல் வாட்டர்ல வந்து என்னமே இருக்காது, எந்த தண்ணி வச்சா ரெண்டு நாள்ல புழு வருதோ கெட்டு போயிருதோ அது தண்ணி நம்ம குடிக்கணும். அதனால அந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம் 6-7 வாட்டர் ரொம்ப பெட்டர்னு சொல்றாங்க. இப்போ ஜாஸ்தி கிடைக்கிறதுல நிறைய இடத்துல மினரல் வாட்டர் தான் கிடைக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5-5.5 இருந்தா கூட இப்போ சிச்சுவேஷனுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க சார். இல்ல இந்த லாஜிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். இந்த லாஜிக் சொன்னாரு, என்ன லாஜிக்னா இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் காய்கறி வாங்குறோம், அதை வைக்கிறோம், ஒரு 2 நாள் வச்சு பாருங்க அது அழுகி போயிடும், கெட்டு போயிரும். சமையல் சமைச்சு சாப்பிடறோம், 2 நாள் கெட்டு போயிருது. அப்போ ஒரு 2-3 நாள் வச்சா கெட்டு போயிருங்கிற பொருள் தான் நம்ம சாப்பிடுறோம், அதுல உயிர் இருக்கு, ஏதோ வேற வேலை பண்ணுது. சோ தண்ணி வந்து 6 மாசம் வச்சு குடிக்கலாம் அப்படின்னா அதுல என்ன உயிர் இருக்கு? பிளாஸ்டிக் தான் இருக்கு, அதை குடிச்சா என்ன போகுது அப்படின்னு சொன்ன அந்த லாஜிக் வந்து எனக்கு டக்குன்னு உரைச்சிச்சு. அதுல எந்த சத்து இல்ல, எனர்ஜி இல்ல அப்படி சொல்றாங்க, அதை கேட்டேன். இதுல நீ ரீசெண்டா ஒரு ஆடி கூட போட்டிருப்பாங்க சார், டாடா வாட்டர் பிளஸ் சொல்லிட்டு, ரொம்ப சக்தியான தண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதை நாங்க வேணும் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம், அது பிஹெச் வேல்யூ எவ்வளவு இருக்கு பார்த்தோம், 4.5 pH தான் இருக்கு சார். ஆனா அதை வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப சக்தி இல்லது அப்படின்னு சொல்லி ஆட் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே ஏமாத்துறது அந்த ஒரு இல்ல ஆடுதான் கமர்ஷியல், அது ஒரு விஷயம் தான். ஆடுதான் இதே போடுவாங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் வி ஹேவ் ஃபினிஷ்ட் இட் 7.00. சோ ரொம்ப சந்தோஷம், டு ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே. நாளைக்கு இன்னும் பெரிய லெவல்ல பிளான் பண்ணோம். எல்லாரும் முதல்ல ரெடியா இருங்க, அலாரம் வச்சிருங்க 5:30-5:30. சோ அஜய்க்கு லிங்க் வந்துரும், நாளைக்கு வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ல போக போறோம். எல்லாரும் வாக்கிங் போறது லைஃபா யூடியூப்லயும் ஃபேஸ்புக்ல வரும், உங்க ஃபேஸ்புக்ல வந்து நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். ரைட்டா? Okay, sir. Thank you. 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 Thank you.